வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இந்த வீடியோல இன்னைக்கு வந்திருக்கிற மூணாவது ப்ரமோ பத்தி பார்க்கலாம். அசீம் வெர்சஸ் ரஷிதா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு பேசுற டாஸ்க்கை வச்சுட்டாங்க. இங்கே ஆல்ரெடி நடந்த டாஸ்க்ல நம்ம பார்த்தோம், அசீமை விட ரஷிதா லீட்ல தான் இருந்தாங்க, மூணாவது பொசிஷன்ல இருந்தாங்க. அதாவது அவங்க கிட்ட இப்ப 6 கல் இருக்கு. அசீம் பார்த்தீங்கன்னா அவர் 5வது இடத்துல இருந்தாரு, ஸோ 4 கல் தான் அவர்கிட்ட இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் டாஸ்க்கை ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது ரஷிதா அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு சேஞ்சுக்காக பேசுகிற டாஸ்க் எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க. மொத்தம் 8 பேர், இதில் 6 பேர் வந்து அவங்க கையில் தான் கண்ட்ரோலை கொடுத்துருக்குறாங்க லைட்டு. இங்கே 2 பேர் பேசுகிறாங்கல்ல, இந்த 8ல் 2 பேர் இங்கே வந்துட்டாங்க. ஸோ மொத்தம் 6 லைட் இருக்குது. இதில் ஓப்பனிங் ஷாட்லேயே எடிட்டர் காட்டுறாரு, அசீம் பக்கம் பார்த்தீங்கன்னா 4 லைட் எரியுது, இந்த பக்கம் ரஷிதா பக்கம் 2 லைட் தான் எரியுது. ஸோ இது வந்து ஃபைனலாக அப்படி இருந்தால், ஒருவேளை லாஸ்ட்டில் வரதை எடிட்டர் முன்னாடியே போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதா இருந்தால், அசீம் தான் இந்த டாஸ்க்கில் ஜெயிச்சிருக்கிறாரு. அப்படி இல்லை, இது வந்து கன்ஃபியூஸ்லாம் பண்ணல, ஆரம்பத்தில் அசீமுக்கு ஆதரவு அதிகமாக இருந்துச்சு. ஸோ எண்டில் 2 hours நம்ம காட்டுறாருல எடிட்டர், அப்படி பார்க்கும்போது 6 லைட்டும் பார்த்தீங்கன்னா ரஷிதா பக்கம் தான் எரியுது. ஸோ இதுதான் ஃபைனல் அப்படின்னா ரஷிதா தான் இந்த போட்டியில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அசீம் எந்த அளவுக்கு உருட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று டாஸ்க்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால தான் பிக் பாஸ் வந்து நாமினேஷன் ஃப்ரீ ஒன்று கொடுத்து நீ ஓரமாக உட்கார் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ இங்கே கேள்வி கேட்குறாங்களே, இதில் பார்த்தீங்கன்னா ரஷிதாவை டாமினேட் பண்ணி அசீம் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அவர் சரியான கேள்வியை ரொம்ப சரியான இடத்துல போடுறாரு. பெய்டு ஹாலிடேஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே விமர்சனம் வச்சாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வழக்கம் போல் சமாளிக்க ஆரம்பிப்பாங்க. இன்ஃபேக்ட் எல்லா கேள்விக்குமே சமாளிக்கிற மாதிரி தான் பதில் சொல்கிறாங்க. டிஃபெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது ரஷிதா வழக்கம் போல். ஸோ அப்படி தான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் 87 நாள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு, நீங்கள் பார்த்ததே இல்லையா அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க. இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நான் இதெல்லாம் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும். நிறைவாக நீங்கள் பண்ணல அப்படின்னு இவங்க அவர் மேலே ஒரு விமர்சனத்தை வைக்க, அவர் அதுக்கேற்ற மாதிரி அவர் யார் வச்சாலுமே கேட்க மாட்டார். இப்போ அசீம் ரஷிதா அந்த பக்கம் நிற்கிறாங்க, மிச்சம் இருக்கிற 6 பேரில் பார்த்தீங்கன்னா ஏடி கேக்கு ரஷிதாவை பிடிக்காது. ஸோ அதனால் அவர் அசீம் காதரவாக ஓட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கதிரவன் அவரும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக அசீம் பக்கத்தில் தான் போய் நின்றுப்பார். யார் கூட பிரச்சனை வந்தாலும் அசீம்க்கு அவர் அசீம் பக்கம் தான் நிற்பார். அதுக்கடுத்து மைனாக்கும் ரஷிதா கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனிப்போர் அப்படின்வாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு போர் போயிட்டு இருக்கிறதுனால அவங்களும் ஆரம்பத்தில் அசீம்க்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த 4வது ஆள் யார் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு தெரியல, மேபி ஷிவினா கூட இருக்கலாம். ஸோ ஃபைனலாக டிசிஷனை மாற்றிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு லைவ் அப்டேட் பார்த்தோம்னா, நம்ம லாஸ்ட் டாஸ்க் லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப கிளியராக போட்டிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா விக்ரமன் வந்து லாஸ்ட் பொசிஷனில் இருந்தார், அவர்கிட்ட 1 ஸ்டோன் தான் இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்த மைனா பார்த்தீங்கன்னா விக்ரமன் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 5 பேர் வந்து சேலஞ்ச் பண்ணாங்க, ஆனால் அவங்க விக்ரமன் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை தோத்தாலும் அவங்க 1 கல் தான் கொடுக்க வேண்டியிருக்கும் விக்ரமனுக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஷிவின் சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஷிவினுக்கும் விக்ரமனுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு. அவர் சொல்லியிருந்தாரு, நான் பிக் பாஸ் கிட்ட கூட இதை கேட்டேன், எல்லாருமே இப்படி ப்ளே பண்ணாங்கன்னா அது ரொம்ப தப்பாக இருக்கும்ல அப்படின்னு. ஆனால் இந்த டாஸ்கில் எப்படி ப்ளே பண்ணோன்னா, யார் செகண்ட் ஹையஸ்ட்ல இருக்காங்களோ, அதாவது மைனா வந்து விக்ரமனை சூஸ் பண்ணுறதுக்கு பதில் அமுதவாணன் தான் செகண்டில் இருந்தார், அமுதவாணனை சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருந்தா 7 கல்ல ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவங்க லூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 7 கல் இவங்க அமுதவாணன் கொடுத்துருக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுதான் வந்து கேமை சுவாரஸ்யமாக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் நீங்கள் பெஸ்ட்டுன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும், யார் ரிஸ்க் எடுக்கிறாங்க இல்லை அப்படின்னு தான் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் இந்த பாயிண்டை வச்சுட்டு இருந்தாரு. ஆனால் ஷிவின் என்ன சொல்லிருந்தாங்கன்னா, அதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லைங்க, ரிஸ்க் எடுக்கிறது அதெல்லாம் இங்கே வந்து போட்டியில் ஜெயிக்கணும், அந்த டாஸ்கில் அந்த டாஸ்கில் ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு வயசான டிசிஷன் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க திரும்ப திரும்ப. விக்ரமன் சொல்லிட்டு இந்த மாதிரி பேசி பேசி நீங்கள் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது, அப்புறம் எல்லாரும் இதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். இந்த கான்வர்சேஷன் ரொம்ப நேரம் உள்ளே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெளியே அமுதவாணன் ஷிவின் விக்ரமன் இங்கே பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மறைமுகமாக இவர் எப்பவுமே கலாய்ப்பார்ல, நம்பர் 1 நம்பர் 2 இவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க கப்படிக்கிறதுக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் கலாய்க்க, அப்போ பார்த்தீங்கன்னா ஷிவின் ஒரு உண்மையை உளர்ற மாதிரி தான் ஒரு வார்த்தையை விட்டாங்க. என்னன்னா விக்ரமன் வந்து அவர் வந்து கல்லை அடிக்கிட்டே போவார், அவருக்கு கொள்ளளவு என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும், அதை நம்ம கண்டுக்கெல்லாம் தேவையில்ல, கடைசியாக வந்து எங்கே உருட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அங்கே நான் அடித்து காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னாங்க. விக்ரமன் எல்லாரையும் அடித்து காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கட்டும், மேலே முன்னாடி வரட்டும், கடைசியாக விக்ரமனை நாம அடித்து காலி பண்ணிடலாம் அப்படின்றது தான் ஷிவினுடைய கேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன். அதை தான் வேற ஒரு வெர்ஷனில் ஷிவினே இப்போ வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் தான் சொல்லணுச்சு அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.